இப்போ அடுத்து பார்த்தோம் சொன்னால் மனிதர்கள்கிட்ட நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது நீர்த்தாரை அடைச்சியக்கூடிய ஒரு கல். இந்த கல் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னால், உப்பு நீர் அதிகமாக வெளியேறாமல் தங்கி போச்சுன்னா ஏற்படும். சதையில் சில கோளாறுகள் இருந்தால் அந்த சதையில் இருந்தும் புற்று மாதிரி ஒன்று வளர்ச்சியாகி அப்படியே நிற்கும். இப்போது இதுலேயே நிறைய பேருக்கு ஒரு தலைவலி, கல் கரைக்கும், அந்த சதை வந்து கொழுப்பு சதை, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் புற்றுநோய் நினச்சிடக்கூடாது, பயத்துறாதீங்க. அந்த நீர்த்தாரைக்கு நேராக ஒரு கொழுப்பு ஒன்று வளர்ந்து அதை அடைச்சிக்கும். இந்த ரெண்டும் தான் நீர்த்தாரைக்கு ஒரு சவாலாக இருக்குது. இந்த கிட்னி கல், அந்த கல்லை உடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிய முறையில் மருந்துகள் இருக்குது. மருந்தை விட்டுட்டு நீங்களாக அதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை உடைக்க முடியும். ஒன்று வேணாம், இந்த கீழாங்கிலி இருக்குது. கீழாநெல்லி தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது செடி எங்கே பார்த்தாலும் கிடக்கும், வீட்டு தோட்டத்தில், அங்கே எங்கே எங்கேயாவது தெற்கு ரோடு ஓரங்களில் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதுக்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த கீழாநெல்லியை கொண்டுகிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிடத்துக்கு பிறகு நல்லா அதை கழுவி எடுத்துட்டு அதில் உள்ள மண் தூசி எல்லாம் போன பிறகு அப்படியே வாயில் போட்டு மெண்டே சாப்பிடுங்க. அரைச்சா பத்தியாயா, மெண்டு சாப்பிட்டீங்கன்னா பத்தியம் கிடையாது. எந்த ஒரு பச்சிலையாக இருந்தாலும் சரி, பல்லால் மென்று சாப்பிட்டு விட்டால் பத்தியம் கிடையாது. ஆனால் கல்வத்திலேயோ கல்லிலேயோ வைத்து அரைத்து விட்டால் அதற்கு பத்தியம் உண்டு. அதனால் இந்த முறையை நீங்கள் கண்டிப்போ செய்துக்கிட்டீங்கன்னாலே அது கல்லை உடைக்கும், கிட்னி கல்லை உடைக்கும். அடுத்து கிட்னியை உடைக்கிறதுக்கு இந்த பொங்கு பூன்னு சொல்லுவோம். பொங்கு பூன்னு சொல்லக்கூடியது ஒரு சில பேருக்கு, கிராமங்களில் உள்ளவங்களுக்கு தெரியும் பொங்கு பூலாம், யாருக்கு யார் தெரியும் கண் பீழைன்னு சொல்கிறது பொங்கு பூன்னு சொல்கிறது. அது வேறு இலை பூ எல்லாத்தையுமே போட்டு நல்லா வெந்நீரில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 200 மில்லி ஆக்கி அதை தொடர்ந்து ஒரு 21 நாள் சாப்பிட்டோம்னா போகும், கல்லை உடைச்சிடும். இந்த மாதிரி தான் மருந்துகள் வந்து எளிய முறையில் இருக்குது. பயப்படவே தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத பயம். ஐயோயோ ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கொழுப்பையும் கரைக்கக்கூடிய சக்தி இது ரெண்டுக்கிட்டையும் இருக்குது. அந்த கல்லையும் உடைக்கக்கூடிய சக்தி இது ரெண்டுக்கிட்டையும் இருக்குது. தூள் தூளாக்கி நீரோடு வெளியேற்றி விடணும். பயப்படவே பயப்படும்.